வணக்கம் மாணவர்களே, இன்று 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 8இல் கவிதை பேழை. செய்யுளின் தலைப்பு ஒன்றே குளம். திருமந்திரம் என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றுள்ள இரண்டு பாடல்களை நாம் இன்று பார்க்கப் போகிறோம். இந்த செய்யுள் பகுதியை படிப்பதன் மூலம் அறநெறி கூறும் நூல்களை கற்று அவை கூறும் கருத்துக்களை நம் வாழ்க்கையில் பின்பற்றும் திறனை வளர்த்து கொள்ளப் போகிறோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பின் வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டுமென்று வணங்குவோம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், இந்த மந்திர வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுவென்று தெரியுமா? வாருங்கள், இந்த தேடலோடு இன்றைய செய்யுள் பகுதிக்குள் நாம் நுழைவோம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் திருமந்திரம். திருமந்திரம் என்னும் நூல் திருமூலர் இயற்றிய இந்த நூலில் 3000 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. எனவே இந்த நூலை தமிழ் 3000 என்பர். திருமந்திரம் என்னும் நூலிற்கு தமிழ் 3000 என்ற பெயரும் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 9 உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த உட்பிரிவுகளை தந்திரம் என்று அழைப்பர். இதில் மொத்தம் 232 அதிகாரங்கள், 3000 செய்யுள்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த திருமந்திரம் என்னும் நூலிலிருந்துதான் இன்று நமக்கு செய்யுள் பகுதியிலே இரண்டு பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த திருமந்திரம் என்னும் நூல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதை குறித்து ஔவையார் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போமா? தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். இதுதான் ஔவையார் பாடல். திருக்குறள், நால் வேதங்கள், மூவரின் தேவாரம், திருவாசகம் அதாவது மணிவாசகருடைய திருவாசகம், திருக்கோவையார், திருமந்திரம் ஆகிய 11 நூல்களின் கருத்தும் மனிதரை புனிதமாக்கும் ஒரே வழியையே காட்டுகின்றன என்று ஔவையார் பாடியுள்ளதே இந்த திருமந்திரத்தின் சிறப்புக்கு சாட்சியாகும். அதோடு மட்டுமல்ல, இந்த திருமந்திரம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அதி உன்னதமான கருத்துக்களை கூறியுள்ளது. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த திருமந்திரம் என்னும் நூலை இயற்றியவர் யார் தெரியுமா? அவர்தான் திருமூலர். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று முதலில் சொன்னவர் திருமூலர். இவர் 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 18 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுகிறார். திருமூலர் இயற்றிய இந்த திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறினேன். இந்த நூலை தமிழ் 3000 என்றும் கூறுவார்கள். இது 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியிருந்தேன். இந்த திருமந்திரம் என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றுள்ள பாடலைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த திருமூலர் ஏற்கனவே உங்களுக்கு கூறினேன், 18 சித்தர்களில் ஒருவர். யார் அந்த 18 சித்தர்கள்? அகத்தியர், போகர், கோரக்கர், கைலாசநாதர், சட்டைமுனி, திருமூலர். நாம் இப்பொழுது திருமந்திரம் நூலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதை இயற்றிய திருமூலர், நந்தி, கூன்கண்ணர்.
மச்சமுனி, வாசமுனி, கூர்மமுனி, கமலமுனி, இடைக்காடார், புன்னாகீசர், ரோமரிஷி மற்றும் பிரம்மமுனி ஆகியோர்தான் இந்த 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்களில் இவர் ஒருவரே நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுபவர். அதாவது சித்தர்கள் தவத்தால் ஞானம் பெற்ற பின் மௌனமாகி விடுவார்கள். ஆனால் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் உயர் நோக்கில் தான் பெற்ற ஞானத்தை நமக்கு அளித்து மகிழ்ந்தவர் திருமூலர். அவருடைய வரலாறு அற்புதமானது. இவருடைய வரலாற்றை 28 பாடல்களில் பெரிய புராணத்தில் அழகாக பாடியுள்ளார் சேக்கிழார். இந்த திருமூலர் இமயமலை பகுதியிலே சிவபெருமானின் பக்தனாக இருந்த நந்தி பெருமானிடத்தில் சீடராக இருந்தவர். இவருடைய உண்மையான பேர் சுந்தரநாதர். மேலும் இவர் அங்கு எல்லா கலைகளையும் கற்ற பின்பு மேலும் எண்வகை சித்திகளையும் யோகங்களையும் கற்கும் பொருட்டு தமிழகத்தின் பொதிகை மலையில் வாழ்ந்த அகத்தியரை தரிசிக்க வந்தார். அந்த பயணத்தின் போது வழியில் திருவாவடுதுறைக்கு அருகில் சாத்தனூரில் பசு மாடுகள் மேய்க்கும் மூலன் என்பவன் இறந்து கிடந்தான். அதனால் கலங்கி நின்ற பசுக்களின் கண்ணீரை தாங்காத இந்த சுந்தரநாதர் தன் உடலை மறைத்து மூலன் உடலுக்குள் பரகாய பிரவேசம், அதாவது கூடு விட்டு கூடு பாயும் இந்த வித்தையின் மூலமாக மூலனின் உடலுக்குள் சென்று உயிரோடு எழுந்தார். இதை கண்ட பசுக்கள் மகிழ்வில் ஆனந்த கண்ணீர் விட்டன. இதற்கு பின்பாக மூலனின் மனைவி நடந்த செய்தி எதுவும் அறியாமல் இந்த திருமூலரை வீட்டுக்கு அழைக்க, ஆனால் திருமூலர் அங்கு போக மறுத்து திருவாவடுதுறை கோயிலில் போதி மரமாகிய அரச மரத்தின் கீழ் ஐம்புலன்களை அடக்கி தவ நெறியில் யோகியாக அமர்ந்தார். மூலனாகிய சுந்தரநாதர் தவராஜ யோகி ஆகி மௌனம் காத்தார். ஒரு வருடம் தவம் இருப்பார் திருமூலர். ஒரு பாடலை பாடுவார், மீண்டும் தவத்தில் மூழ்குவார். ஒரு வருடம் முடிந்ததும் தவத்தால் தாம் பெற்ற அனுபவத்தை ஒரு பாடலாக பாடுவார். அப்படி 3000 ஆண்டுகள் தவம் இயற்றி 3000 திருமந்திர பாடல்களை அருளி செய்தார் திருமூலர் என்பது ஒரு கதை. இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த செய்யுள் பகுதிக்கு நாம் செல்வோமா? மனிதர்களிடையே பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது. உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தார் என கருதி அன்பு காட்ட வேண்டும். பிறருக்கு ஏற்படும் பசி முதலிய துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதாக கருதி அவற்றை போக்க முயல்வதே மனிதர்களின் சிறந்த கடமையாகும். அதுவே இறை தொண்டாகும். இக்கருத்துக்களை விளக்கும் திருமூலரின் பாடல்களை நாம் அறிவோமா? பாருங்கள், நமக்கு இடம்பெற்றுள்ள முதலாவது பாடல், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இந்த இரண்டு பாடல்கள் தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய பாடலையும் பாடல் கருத்தையும் பார்ப்போமா? பாருங்கள், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், இதை நன்றாக பாருங்கள். ஒன்றே குலமும், ஒன்றே குலம்,
உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த மதம் தாழ்ந்த மதம் என்று ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் ஓர் குலம், ஒருவனே தேவனும். இரண்டாவது சிறப்பா பாருங்க வார்த்தையே, ஒருவனே தேவனும், கடவுள் ஒருவன்தான், இத்தனை கடவுள்கள் கிடையாது. அடுத்தது நன்றே நினைமின், நன்றே நினைமின், நல்லதே நினைக்க வேண்டும். நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நாம் நன்றே நினைக்க வேண்டும். நமன் இல்லை, நமன் என்றால் இங்கு யமன், அப்படி இல்லை என்றால் மரணம் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அப்படி எல்லோருக்கும் எப்போதும் நல்லதே நினைத்து வாழ்ந்தால் மரணமே இல்லை. அதான் யமனை குறித்த அச்சம் நமக்கு தேவையில்லை. நானாமே கூசாமல் அல்லது வெக்கப்படாமல், சென்றே புகும் கதி இல்லை, நல்லதை நினைப்பதை தவிர வேறே கதி இல்லை, வேறு வழி இல்லை. நும் சித்தத்து, உங்களுடைய உள்ளத்தில், நும் சித்தத்து என்றால் உங்களுடைய சித்தத்தில், நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே, எப்போதும் நல்லதையே நினைத்து நீங்கள் உய்யும் வழியை அடையுங்கள் என்று இந்த திருமந்திரத்திலே திருமூலர் கூறுகிறார். மறுபடியும் பாடலை பார்ப்போம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. இது ஒரு மனப்பாட பகுதியாக வந்துள்ளதால் இதை சற்று ராகத்தோடு கூட நாம் படித்து கொண்டால் நம் மனதில் அழகாக நிற்கும். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. இதை ராகத்தோடு, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே என்று ராகத்தோடு நாம் படிக்கும் பொழுது நம் மனதில் நன்றாக படிந்துவிடும். அடுத்த பாடல் பகுதிக்கு செல்வோமா? அடுத்த பாடலை நான் வாசிக்கிறேன். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. பாருங்கள், பொருள் படும்ப புரியும்படி நாம் சீர் சேர்த்து வாசிப்போம். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. பாருங்கள், நாம் கோயில்களுக்கு சென்றிருப்போம். அந்த கோயில்களில் உள்ள சிற்பங்களை நாம் பார்த்திருப்போம். அந்த சிற்பங்கள் உயரமான மாடங்கள் அமைக்கப்பட்டு அதிலே சிற்பங்கள் காணப்படும். கோயில்கள் எல்லாமே இவ்வாறு தான் அமைந்திருக்கும். இந்த கோயிலுக்குள் இறைவன் வாசம் செய்கிறார். அந்த கோயிலுக்குள் சென்று நாம் இறைவனுக்கு எதையெல்லாம் கொடுக்கிறோம்? பூஜைகள் செய்கிறோம், மலர்களை கொடுக்கிறோம், அபிஷேகங்கள் செய்கிறோம். இப்படி இறைவனுக்கு நாம் கொடுக்கின்ற எந்த ஒரு காணிக்கையானாலும் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் இறைவனுடைய அடியார்களாகிய நடமாடக்கூடிய கோயிலாக கருதப்படுபவர்கள். இங்கு நடமாடக்கூடிய கோயில்கள், கோயில் என்றால் அதாவது இறைவனுடைய அடியார்களுடைய உள்ளம், அந்த உள்ளத்தில் இறைவன் இருக்கிறார் என்பதை இங்கு மறைமுகமாக திருமூலர் குறிப்பிடுகிறார். நடமாடக்கூடிய கோயிலாகிய நம்பர்க்கு அடியார்கள், அவர்களுக்கு அங்கு ஆகா, அவர்களுக்கு போய் சேராது. எப்படியெனில் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. பாருங்க,
அந்த படங்கள் அமைந்த மாட மாளிகையில் இருக்கின்ற இறைவனுக்கு கொடுக்கின்ற ஒரு காணிக்கை நடமாடக்கூடிய கோயிலாகிய அடியார்களுக்கு போய் சேராது. இந்த ரெண்டு அடிகளில் திருமூலர் இதைத்தான் கூறுகிறார். அடுத்து இரண்டு அடிகளை பாருங்கள். நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், நடமாடுகின்ற கோயிலாகிய அடியார்களுக்கு ஒன்று ஈயில் ஏதாவது ஒரு காணிக்கை நாம் கொடுத்தோமானால் அது படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. அந்த படங்கள் அமைந்த மாட கோயில்களில் இருக்கின்ற இறைவனுக்கு அது போய் சேரும். பாருங்கள் எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார். இறைவனுக்கு கோயிலில் இறைவனுக்கு கொடுக்கின்ற காணிக்கை இறைவனுக்கு சேரும், ஆனால் அது அவனுடைய அடியாறு ஆகிய பக்தர்களுக்கு போகாது. ஆனால் அடியார்களாகிய பக்தர்களுக்கு கொடுக்கின்ற காணிக்கை அது இறைவனுக்கு போய் சேரும். அப்போ நாம் இறைவனுக்கு ஒன்று கொடுக்க வேண்டுமெனில் கோயில்களுக்கு சென்றுதான் நாம் கொடுக்க வேண்டும் என்று இல்லை, நாம் வழியிலே காண்கின்ற இறைவனுடைய அடியார்கள் ஏழைகள் இவர்களுக்கு நாம் காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது அது கோயில்களில் இருக்கின்ற இறைவனுக்கு போய் சேருகிறது என்று அழகாக கூறுகிறார். அதாவது ஏழைகளுக்கு செய்கிற தொண்டு இறைவனுக்கு செய்கிற தொண்டு, எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். அடுத்ததாக இந்த பாடலின் கருத்து என்னவென்றால், படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோயிலான உடம்பை உடைய அடியார்களுக்கு சேராது. அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும். கருத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அடியார்களுக்கு கொடுப்பது அது அடியார்களையும் சேரும், அடியார்களுக்கு கொடுத்தது இறைவனுக்கும் சேரும். இதுதான் அதனுடைய உட்கருத்து. இந்த பாடலை நாம் இன்னொரு முறை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நண்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இதை கொண்டு சிறிது ராகத்தோடு நாம் பாடும்பொழுது நம் மனதில் நன்றாக பதியும். பாருங்கள். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்படி ராகத்தோடு நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் மனதில் நன்றாக பதியும். இந்த இரண்டு பாடல்களும் மனப்பாட பகுதி பாடல்கள் என்பதால் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக படித்து பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த பாடலை நீங்கள் உற்று நோக்கினால் ஒவ்வொரு பாடலும் நான்கு அடிகளை பெற்று வரும், ஒவ்வொரு அடியும் நான்கு சீர்களை பெற்று வரும். எனவே இது ஆசிரியப்பா என்னும் பாவகையை சார்ந்தது. அதிலும் பாடலின் இறுதி அடியின் இறுதி சீர் ஏ என்று முடிவதால் இது ஆசிரியர்பா என்று கூறுகிறோம். இது அகவல் ஓசையை உடையது. அடுத்ததாக இந்த பாடலின் கருத்தை நாம் பார்க்கும் பொழுது இறைவனை அறிவதற்கும் இல்லை அடைவதற்கும் இரண்டு வழிகள் உள்ளன. திருமூலர் சொல்லும் பொழுது அந்த இரண்டு வழிகளைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார். ஒன்று அகவழிப்பாடு, மற்றொன்று புற வழிபாடு. இதில் அகவழிபாடு தியானம், அதாவது தவம். இந்த முனிவர்கள் இவர்களெல்லாம் காடுகளுக்கு சென்று வீடு வாசல் எல்லாவற்றை விட்டுவிட்டு தவம் இருப்பார்களே அது. அதே போல புற வழிபாடு என்பது பூஜை தொண்டு ஆகியவைதான். உள்ளம் பெருங்கோயில் என கூறிய இந்த ஆன்ம நேய அருட்கவி திருமூலர் கடவுள் வெளியே இல்லை உன் உள்ளேயும் இருக்கிறார் என்பது தான் கடவுள் பற்றிய இவரது ஒற்றை வரி கண்டுபிடிப்பு. இதைத்தான் அகப்பிரம்மா என்று வேதம் கூறுகிறது. எனவே உள்ளத்தில் அன்பு இல்லாமல்
கூடை கூடையாய் கோயிலுக்கு லட்சார்ச்சனை செய்வதை விட உள்ளன்போடு கடவுளை வணங்கினால் போதுமானது என்கிறார். அதைத்தான் திருமந்திரம் பாடலில் 272 பாடலில் கூறுகிறார். அன்போடு உருகி அகம் குலைவார்க்கன்றி என்போன் மணியினை எய்த ஒண்ணாதே என்று கூறுகிறார். கோயிலுக்கு செல்வது, பூஜை செய்வது, மந்திரம் சொல்வது, படையல் வைப்பது போன்றவையெல்லாம் முக்கியம்தான். ஆனால் அவற்றை எல்லாம் விட உண்மையான அன்பு வேண்டும். அதனால் உங்கள் உள்மனம் குலைந்து இறைவனை வழிபடணும். இறைவனை சரணாகதி அடையும் பொழுது நமக்கு இறைவனுடைய அருள் நன்றாகவே கிடைக்கும். இந்த பாடலை சொல்லும் பொருளும் நாம் பார்ப்போம். பாருங்கள், நமன். நமன் என்றால் யமன் என்று பொருள். நாணாமே. நாணாமே என்றால் கூசாமல் அல்லது வெக்கப்படாமல் என்று அர்த்தம். அடுத்ததாக சித்தம். சித்தம் என்றால் உள்ளம். உய்மின், ஈடேறுங்கள். நம்பர். நம்பர் என்றால் அடியார். ஈயில், ஈயில் என்றால் கொடுப்பது, வழங்குவது, வழங்கினால். படமாட கோயில், படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில், இதைத்தான் படமாட கோயில் என்று சொல்லுகிறோம். திருமூலர். அந்த காலத்திலேயே ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று கூறியுள்ளார். இன்றைய நாளில் நம்முடைய முண்டாசு கவிஞர் பாரதி, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று காக்கை குருவிகளை கூட நம் ஜாதி, நம் இனம் என்றே கூறுகிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த இரண்டு பாடல்களை நாம் பார்த்தோம் இல்லையா, இதில் இருக்கிற மதிப்பீடு பகுதிக்கு நாம் செல்வோம். மதிப்பீடு பகுதியிலே முதலாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்கள், முதல் கேள்வி. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேசை கண்டு அஞ்சமாட்டார்கள். இந்த பாடலில் உயிரை கவர வருபவர் யார், அதாவது மரணத்திற்கு அதிபதி, புலனையா, அரணையா, நமனையா, பலனையா? ஆம், நமனை. நமன் என்பது யமனை குறிக்கும் ஒரு சொல். நமனை என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி. ஒன்றே என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். ஒன்றே டேஸ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். குலம், குளம், குணம், குடம். இதில் இரண்டாவதாக ஆ பகுதியில் வருகிற குளம், ஒன்றே குளம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் என்பதே சரியான பதில். நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நம் இல்லை, நமது இல்லை, நமன் தில்ல, நமன் இல்லை. இ என்பதே சரியான விடை. நமன் கூட்டல் இல்லை என்பதே நமன் இல்லை என்பதை பிரித்து எழுத கிடைப்பதாகும். நான்காவது வினாவை பாருங்கள். நம்பர்க்கு கூட்டல் அங்கு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நம்பரங்கு, நம்மார்க்கு, நம்பர்க்கங்கு, நம்பங்கு. இதில் நண்பர்க்கு கூட்டல் அங்கு என்பதை சேர்த்து எழுதும்போது கிடைப்பது நம்பர்க்கங்கு என்பதே சரியான பதிலாகும். அடுத்ததாக குருவினா பகுதி எவ்வாறு கேட்பார்கள் என்றால், யாருக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை. யாருக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை. திருமூலருடைய நமக்கு பாடப்பகுதியில் வந்துள்ள இரண்டா முதல் பாடலிலே இதற்கான பதில் இருக்கிறது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று உள்ளத்தில் நினைத்து நன்றே செய்து வரும் மக்கள் யமனை கண்டு அச்சப்பட மாட்டார்கள் என்பது இதற்கு பதிலாக அமைகிறது. மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புவர் செய்ய வேண்டியது யாது? பாருங்கள், மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புவர் என்ன செய்யணும்? இதற்கும் முதலாவது பாடலின் பதிலையே, பொருளையே நாம் பதிலாக கொள்ளலாம். அதாவது எல்லோரும் ஓர் குலம், ஒன்றே குலம், இவர் எல்லாருக்கும் ஒருவனே தெய்வம் என்று சொல்லும் பொழுது அவர்கள்
சொல் என்று எண்ணி நற்காரியங்களையே செய்ய வேண்டும். தனக்கு மட்டுமல்ல பிறருக்கும் அவ்வாறு செய்து வருபவர்கள் எல்லாருடைய மனதிலும் எப்போதும் இருப்பார்கள். எனவே மக்கள் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமானால் அவர்கள் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற எண்ணமும், அதே போல எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்ட எண்ணமும் இருக்க வேண்டும். அடுத்ததாக சிறுவினா பகுதியிலே மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது? பாருங்கள், இரண்டாவது பாடலிலே அழகாக கூறியிருக்கிறார், இறைவனுக்கு கொடுக்கின்ற காணிக்கை இறைவனை சேரும், ஆனால் அது இறைவனுடைய அடியார்களுக்கு சேராது. அதே சமயம் இறைவனுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு அடியார்களையும் சாரும், இறைவனையும் சாரும். பாருங்கள், எது சிறந்தது? இப்ப இறைவனுக்கு நேரடியாக செய்யக்கூடிய தொண்டை விட இறைவனுடைய அடியார்கள், இங்க அடியார்கள் என்பது இறைவனை நம்பி இருக்கிறதான அடியார்கள், அதே போல் எந்த உதவியும் கிடைக்காத ஏழைகள், அதே போல் தாய் தகப்பன் இல்லாத அனாதைகள், இவைகளைத்தான் இவர்களைத்தான் நாம் அடியார்கள் என்று சொல்லுகிறோம். இவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த தொண்டு நேரடியாக இறைவனை போய் சேருகிறது. சிந்தனை வினா, அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம்? பாருங்கள், திருமூலர் சொல்லிய இந்த அற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நீங்களே அட்டவணைப்படுத்துங்கள், என்னென்ன உதவிகளை நாம் அன்றாட வாழ்வில் பிறருக்கு செய்யலாம் என்று. அடுத்ததாக ஒரு செயல் திட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பிறர் துன்பம் கண்டு வருந்தி அவர்களுக்கு தொண்டு செய்த சான்றோர்களின் பெயர்களை திரட்டி வாங்க. அடுத்ததாக இறைவனுக்கு செய்யப்படும் தொண்டாக நினைத்து மனிதர்கள் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்துங்க. ஒரு 10 செயல்களை வரிசைப்படுத்தி கொண்டு வாருங்கள். இப்ப திருமூலர் இந்த திருமந்திரத்தின் மூலமாக ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்றும், அதே போல இறைவனுக்கு செய்கிற தொண்டை விட இறைவனின் அடியாருக்கு செய்யப்படுகிற தொண்டே சிறந்தது என்று அழகாக கூறியுள்ளார். இந்த திருமூலர் கூறிய கருத்துக்களை நாம் நன்றாக அறிந்து நம் மனதில் நிறுத்தி நம் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தும் பொழுது நாம் நற்கதி அடைவோம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி மாணவர்களே. இப்பாடத்திற்கான கேள்விகள்: திருமந்திரத்தில் உள்ள உட்பிரிவுகள் எத்தனை? திருமூலரின் உண்மையான பெயர் என்ன? நமன் என்ற சொல்லின் பொருள் என்ன? கேள்விக்கான விடைகளை கீழ்கண்ட விவரங்களுடன் நமது கல்வி தொலைக்காட்சியின் வாட்ஸ்அப் எண்ணான 9361189487 என்ற எண்ணிற்கு அனுப்பவும்.